அடிய சிலப்பா இங்க இப்போ தான் புதுசாக ரெண்டு கோழி எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுருக்குறேன் ஏற்கனவே இருந்த மஞ்ச கோழி ஒன்றும் முட்டையும் விட மாட்டேங்குது ஒன்றும் விட மாட்டேங்குது இப்போ நல்லா பெருசு பெருசாக ரெண்டு கோழி வாங்கி விட்டுருக்கேன் அடியே இதில் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கோழி அதிசய கோழியாண்டி அப்படி என்ன அதிசயமானுன்னு எனக்கே தெரியலை பார்த்து பத்திரமா பார்த்துக்க அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா ஓ அப்படியா அதிசய கோழியா சரி சரிம்மா நான் பார்த்துக்குறேன் இங்கே பக்கத்துலேயே இருந்து இது என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குறேன் சரிடி அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் பார்த்துக்க சரியா நிறைய பொருள் வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு எனக்கு கடைக்கு போறதுக்கு இவ்ளோ பெரிய கூடையா இவ்ளோ பெரிய கூடையில அம்மா பொருள் வாங்கிட்டு வரவே சின்ன கூட எடுத்துட்டு போலாம்லம்மா அடியே நான் தான் சொன்னல்ல நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய கூடை எடுத்துட்டு போனா தான் டி சரி வரும் நீ அமைதியா நில்லு சொன்ன வேலைய மட்டும் பாத்துக்கிட்டு நில்லடி நான் வந்திரறேன் அடியே கோலி பத்தறோம் கோலி ஏதோ அதிசய கோலின்னு வேற சொல்லிருக்காரு அவரே வாங்கிட்டு வரும்போது பாத்துக்க நான் போயிட்டு வரேன்

அப்புறமா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு சீவி விட்டுறலாம் ஓகே இப்போ எப்படி அழகாக இருக்கியா கண்ணாடியில் பார்க்குறியா இங்கே பாரு நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் மேக்கப் போட்டு விடுறேன் ஏன் எங்கே ஓடுற நில்லு நில்லு ஐயோ மேக்கப் போட்டுன்னு சொல்லிட்டு அது ஓடிட்டே இருக்குது ஓடாமல் என்ன செய்யும் சீக்கிரம் ஓடு ஓடு போய் பிடி அந்த கூட வச்சு அச்சச்சோ கோழிக்கு மேக்கப் போட்டால் இப்படி தான் ஓடுமா இது தெரியாம நான் வேற போய் கோழிக்கு மேக்கப் போட்டு விட்டேன் இதுக்கப்புறம் ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கணும் வெசீட்டா இங்கே

இங்கே பாரா இன்னொரு முட்டை அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை மூணு முட்டை ஒரே நேரத்துலையா எப்போ வேற லெவல் ஒரே கலரில் ரெண்டு மங்கானு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரே கலரில் மூணு மாங்காவா சூப்பராக இருக்குது செம்மர் ஜாலி எங்கள் அம்மா வந்தானே காமிக்க போகிறேன் இங்கிட்ட முட்டை கிடைக்கு அங்கிட்டு ஏய் என்னப்பா இது இவ்வளோ முட்டையோ அச்சச்சோ என்னோடய ரைட் சைடில் கூட ஒரு முட்டை கிடக்கு எத்தனை முட்டை போட்டிருக்கு இது இவ்வளோ நேரம் நம்ம இதை பார்க்காம நின்றுட்டு இருந்திருக்கோம் பாரு எவ்வளோ முட்டை இருக்குன்னு ஏய் ஷில்பா இங்கே பாரு இங்கேயோ ரெண்டு முட்டை இருக்குது ஏய் எவ்வளோ முட்டைப்பா முட்டை போட்டுட்டே இருக்கும் போல நம்ம போய் எடுக்கிறதுக்கே முடியாது போல அவ்வளோ முட்டை போடுது எப்பாடா இங்கே ரெண்டு முட்டை இருக்குது

வைக்கிறேன் முட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இதில் சால்ட் இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரெண்டு டைப்பில் பெப்பர் இருக்கு இது மசாலா பெப்பர் இது நார்மல் பெப்பர் அப்புறம் இதில் ஆயில் இருக்கு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா இதில் பிடிச்சி குடிச்சிக்கோங்க ஓகே இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த எடுத்து வந்திருக்கேன் தண்ணியே எடுத்துரு இல்லைங்க பாரு நானும் தண்ணி எடுத்துட்டு வந்தேன் தண்ணி முதல்ல வச்சுக்க பக்கத்துல அதுக்கப்புறம் பாத்தியா இன்னைக்கெல்லாம் கடாய் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்க பாரு இது ஒரு சும்மா துபாக்கு முட்டை விளாட்டு முட்டை அதனால சும்மா அதையும் எடுத்து வந்து வச்சிருக்கேன் பார்க்க அழகா இருக்குன்னு அப்புறமா ஊசி எடுத்துருந்திருக்கேன் அந்த ஊசி எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன் இதுவும் முட்டை மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் அதுக்கப்புறமா இடுக்கி அதுக்கப்புறம் முட்டையை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கப்புறமா தோசை கரண்டி இது எல்லா இடத்துல சும்மா கொஞ்சான புரு எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துருக்கேன் சாரா ஹே ஆயிஷா சூப்பர் அதுக்கு தான் ஆயிஷா மாதிரி ஒரு ஆள் கூடவே இருக்கணும்னு சொல்றது தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா ஓகே ஓகே இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு முட்டையை வேக வச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெரிய கடாய் எடுத்து வச்சிடலாம் இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன் நல்ல கடாய் பெருசாக தான் இருக்குது கடாய் சூடாகிட்ருக்க டைம்லேயே முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ இந்த முட்டையில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கலக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்க கலக்குன்னு கலக்க போகிறோம் ஓகே இப்போ உப்பு போட்டுடலாம் ஓகே இப்போ போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அச்சு சோ அந்த கடாய் வேற நல்லா ஹீட் ஆயிடுச்சு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு என்ன வேற தெரிக்க போதே சீக்கிரமா நாம இத எடுத்து ஊத்திடலாம் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ராம்லெட் போட போறோம் சம்மா ஜாலி ஓகே போட்டாச்சு இப்போ நல்லா வேகட்டும் ஹே ஐஷா நீ அந்த ஊசில ஏதோ பண்ணப் போறேன்னு சொல்ல போய் பண்ணு ஆமாம்மா இந்த வரம் शिल्पा நான் அந்த ஊசில என்னத் தெரியுமா பண்ணப் போறேன் ஈஸியா ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி ஆயில இருக்கிற வெள்ளை கரு மட்டும் தனியா அந்த ஊசில எடுக்கப் போறேன் இத நான் செஞ்சு காட்டுறேன் உடச்சி ஊற்றிக்கிடுவோம் ஓகேவா நீ எல்லாத்தையும் ரெண்டு பேர் கலந்து தானே சுட்டா நான் இப்போ பாரு கலந்து இல்லாமல் வெறும் வெள்ளை கருவை மட்டும் சுட போகிறேன் இப்போ எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நீ முதல்ல அந்த ஆம்லேட்டை சுட்டி எடு அதுக்கப்புறமா தான் பண்ண முடியுமே இதுதான் சிம்பிள் வேலை தான் சரி சரி இரு வரேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைடில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம் ஹீ பின்னாடி சைடு வெந்துருச்சு இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி போடணும் அப்போ தான் ஃப்ரண்ட் சைடும் வேகும் ஓகே இப்போ எப்படியாவது திருப்பி போட்டுடலாம் பாடா ஒரு வழியாக திருப்பி போட்டாச்சு இப்போ நல்லா கீழையும் வெந்துட்டோம் வெந்துட்டதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஆயிஷா சொன்ன மாதிரி வெறும் ஒயிட் கருவை மட்டும் வச்சு அவன் எப்படி சுடுறான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் ஒரு ஹார்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் ஏய் சால்ட்டு பெப்பர் பவுடரு எல்லாமே போட்டு சூப்பராக சுட்டாச்சு செமையாக இருக்குது இந்த முட்டை பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குது எல்லாருமே சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்னாக உட்காந்து அந்த சாப்பிட்லாம் சரியா ஆயிஷா இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் நீ சுடு சரி குடுக்கொட் எண்ணெய் ஊற்றிட்டியா நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் நான் அமுக்க போகிறேன் பார் எப்படி இந்த மாதிரி இதில் இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் எடுத்து இப்படி எப்படி அமுக்கி விட போகிறேன் சூப்பராக இருக்கும் பாருவேன் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஊசி இருந்தனால எடுத்து செஞ்சுட்டேன் சரி பார்ப்போம் ஊற்றியாச்சா இதுலேயும் கொஞ்சம் உப்பல்லி மலைச்சாவல் மாதிரி தூவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த என்ன பெப்பர் பொடியா அதையும் எடுத்து மலைச்சாவல் மாதிரி பொடி பிடி பிடியாக தூவி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணால் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போடணும் இது என்ன இவ்வளோ லேஸாக இருக்குது மஞ்சள் கரையும் விட்டுனா தான் கொஞ்சம் கனமாக இருக்குமோ லேஸாக இருக்குது சரி அப்படியே கவுத்தி போடுவோம் சரி கவுத்தி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு அப்படியே எடுத்துட ஓகே அடுத்து நீ என்ன அடுத்து நான் ஈஸியாக ஒரு முட்டையை எடுத்து அப்படியே உடைச்சி இது மேலே ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே நான் பண்ணல அப்படியே நல்லா காய்ட்டும் சாரி நல்லா வேகட்டும் காய்ட்டுன்னு சொல்கிறேன் பாரு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பெப்பரையும் சால்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணோம்னா சூப்பராக வெந்து போய்டும் சைடில் வேணா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டையில் எத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுதுல சூப்பர் சூப்பராக செய்யலாம் இதே முட்டையை அவிக்க கூட செய்யலாம் ஆனால் அவிக்கிறதா லேட் ஆகும் அதனால் நம்ம இப்படியே போட்டு தின்றுவோம் சில்பாவோட அம்மா வேற வந்து என்ன சொல்ல போனாங்கன்னு தெரியல கடைக்கு வர போயிருக்காங்க சில்பா உங்கள் அம்மா திட்டுவாங்களோ எங்கள் அம்மா வேஸ்ட் பண்ணாதான் திட்டுவாங்க வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட தானே செய்கிறோம் அதனால எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க வேஸ்ட் பண்ணோன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க எந்த ஒரு பொருளையுமே இதே நம்ம செஞ்சு தானே சாப்பிட்றோம் அதனால எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகே இப்போ நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு செம்ம ஹேய் இப்போ நான் செய்கிறேன் தள்ளிப்போங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓளரு ஒளருன்னு ஒளரிக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நானும் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் நான் ஒன்றும் பெருசாக ஒரு முட்டைலாம் உடைக்கல ஆயிஷா ஏற்கனவே உடைச்சி வச்சுருந்தால அந்த மஞ்சக்கரு அதை மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு கலர் கலருன்னு கலர் போகிறேன் நீங்கள் எல்லாருமே ஃபுல்லாக போட்டு அப்படியே கவுத்தி போட்டு எடுத்தீங்கல்ல நான் அப்போலாம் மனப்படுது கிடையாது ஈஸியாக அழகாக அப்படியே போட்டு கலர் கலர் கலர்னு கலறி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பேப்பர்லாம் போட்டு அப்படியே நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி எடுக்க போகிறேன் ஏ இதுவும் ஒரு வகையில் நல்லா தான்ப்பா இருக்கும் இது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இதுவும் தெரியுமா இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சரியா ஓகே வெந்து முடிஞ்சுச்சு இதை எடுத்துடலாம் எப்பா பார்க்கவே கமகமான இருக்கு கமகமான மணக்குது சீக்கிரமாக சாப்பிட்ணும் வாங்க வாங்க எல்லாரும் அசம்பிளாயி உட்காருங்க சீக்கிரம் சாப்பிட்லாம் ஜாலியாக இருக்க போகுது அடடா இப்போவே போட்ட முட்டையை எடுத்து சூப்பராக அடுப்பு வச்சு நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம் செம ஜாலியாக இருக்குது ம் செம டேஸ்ட்டாகவும் இருக்குது எப்போ வேறு லெவலு ஏன் செம்ம சூப்பர் சூப்பர் ஏய் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி செம ஜாலியாக இருந்துச்சு கூட்டஞ்சோர் ஆக்குன மாதிரி